ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம உளுந்தவடை வீட்டிலேயே நல்லா எண்ணெய் குடிக்காம மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி சுருளாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கால் மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட வந்து ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை அப்படி சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கும் எண்ணெய் குடிக்காம. இதோட தேவையான உப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்திற்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு ஓட்டை போட்டு இப்போ நம்ம இதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். கால் மணி நேரம் அரிசி உளுந்து ஊறுறதுக்கு கால் மணி நேரம், அரைச்சி நம்ம சுடுறதுக்கு 10 நிமிஷம். கரெக்டாக அரை மணி நேரத்தில் வந்து நம்ம வடை ரெடி ஆயிரும். உளுந்த வடை நல்லா எண்ணெயே குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டிலே செஞ்சிடலாம். ஒரு டம்ளர் எடுத்தோம்னா 25 வடை கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.